हर हर नमः पार्वती पतये हर हर महादेव तेन्नाडुडैय शिवने पोत्रि एन्नाट्टवर्क्कु मिरैवा पोत्रि स्मृते सकल कल्याण वाचनम यत्र जायते पुरुषतमजो नित्यं रजामि चरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला दयोगो संस्मरणात् भुंसां सर्वतो जय मंगलो। लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु, अतने पेरुकुं सर्वमंगलं उंडाहट्टं। अद्भुतमान ओरु समयम், சோடநாடு சோறுடைத்து சோடநாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவாலயங்களை பற்றி நாம் கண்டும் கேட்டும் அனுபவித்தும் பார்த்தும் இன்புற்றும் நம்மை கரைத்து கொள்ளுவதற்கே இந்த பிறவி நமக்கு போராது. ஒவ்வொரு சிவாலயமும் அத்தனை புராண அற்புதங்களை புராண விவரங்களை தன்னகத்திலே கொண்டு அருள் பாலிக்கின்றது. அவற்றிலே ஒன்று திருப்பாலைத்துறை என்று அழைக்கக்கூடிய புராதனமான சிவாலயம், தஞ்சாவூர் கும்பகோணம் பிரதானமான சாலையிலே பாபநாசத்தை கடந்தவுடன், தஞ்சையிலே இருந்து பாபநாசம், பாபநாசத்தை கடந்தவுடனேயே இடதுபுறத்திலே அழகான ராஜகோபுரம் நம்மை வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய அதி அற்புதமான ஒரு சிவாலயம். எத்தனை வியப்பும் ஆச்சரியமும் ஒருங்கே மேலோட்டிய ஒரு சிவாலயமாக அமைந்திருக்கிறது. ஆலயத்தை சுற்றி புண்ணிய தீர்த்தங்கள், அழகான குடமுருட்டி நதி, வசிஷ்ட தீர்த்தம், இந்திர தீர்த்தம், யம தீர்த்தம், வியாக்ர தீர்த்தம் என்ற திருநாமத்தால் புண்ணிய தீர்த்தங்கள் அருள் பாலிக்கின்றது. அவசியம் வாழ்விலே ஒருமுறை வந்து வணங்கி வழிபட வேண்டிய ஒரு உன்னதமான சிவாலயம். சிவாய நமஹா எனும் எழுத்திற்கே உரித்தான ஒரு சிவாலயமாக விளங்கி அருள் பாலிக்கிறது. பன்னிரு திருமுறையிலே ஐந்தாவது திருமுறையாக அப்பரு பெருமானால் புகழ்ந்துரைக்கப்பட்ட சிவாஜ பஞ்சாட்சரம் எனும் சூக்ஷ்ம பஞ்சாட்சரமாக அமைந்திருக்கக்கூடிய பதிகம் இத்தலத்திற்கே உரித்தானதாக போற்றப்படுகிறது. யஜுர்வேதத்தினுடைய நடுநாயகமாக ருத்ர மகாமந்திரம் எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அவற்றினுடைய மத்தியத்திலே நமசிவாயா என்கின்ற மகாமந்திரம் எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அப்படி தமிழ் வேதமாக அமைந்திருக்கக்கூடிய திருமுறையிலே ஐந்தாவது திருமுறையிலே புகழ்ந்துரைக்கப்பட்ட சிவாஜ நமஹா எனும் ஒரு சொல் இத்தலத்தை பற்றி குறிப்பிட்டு சூக்ஷ்ம பஞ்சாட்சரத்திற்கு உரித்தான சிவாலயமாக போற்றப்படுகிறது. அழகான ஒரு ஆலயம். விண்ணினார் பணிந்தேத்தவியப்புரும் விண்ணினார் பணிந்தேத்தவியப்புரும் மண்ணினார் மறவாது சிவாஜென்று மண்ணினார் மறவாது சிவாஜென்று எண்ணினார்க்கு எண்ணினார்க்கு இடமாயெழில் வானகமோ எண்ணினார்க்கு இடமாயெழில் வானகம் பண்ணினார் அவர் பாலை துறையாரே. அப்பர் பெருமானுடைய வாக்குது. மண்ணினார் மறவாது சிவாஜென்று மண்ணிலே பிறந்தவர்களெல்லாம் பஞ்சாட்சரத்தை ஒருமுறை சொல்ல வேண்டும். இந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு ஸ்தலபுராணத்தை அனுபவிப்போம். நம்ம அத்தனை பேரும் கோவில் வாசலுக்கு முன்னாடி இருக்கோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம், அழகான ராஜகோபுரம், கோபுரத்தை கடந்தபடியே நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம்.
உள்ள போன உடனே நந்தியம்பெருமானுக்கு முன்னாடி அப்படியே தன்னை மறந்து போய் நிற்கிறோம். அதை கடந்த உடனே அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ராஜகோபுரம், அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல வலது பக்கம் திரும்பறம் நெல் கொட்டக்கூடிய குதிர். தென்னாசியாவில் இவ்வளவு பெருசாக நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நெல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அழகான குதிர் அமைப்பிலே அமைந்திருக்கக்கூடிய நெல் பெட்டகம், பாதுகாக்கும் பெட்டகம், செங்கல் சூளையினாலே கட்டப்பட்டு 3000 கலம் நெல் பிடிக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு நெல் குதிரை நாம் இங்கே பார்க்கலாம். அப்படி திரும்பி பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். கோவிந்த தீட்சிதருடைய காலத்தில் கட்டப்பட்டு சோழ நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட அழகான அந்த பொக்கிஷம். நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். ஏன் இதை நமஸ்காரம் பண்ணணும்? அன்னம் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது இல்லையா? அப்படியே ஆச்சரியப்படுறோம். அதை கடந்து அப்படியே உள்ளே போகிறோம். அழகான மண்டபம், கருங்கல் தூணிலாலே அமைக்கப்பட்ட மண்டபம் நம்ம வியக்க வைக்கிறது. ஒரு பக்கம் கணபதி, ஒரு பக்கம் சுப்பிரமணியர். கடந்து இன்னும் உள்ளே போகிறோம் மண்டபம், அதையும் கடந்து உள்ளே போகிறோம். அழகான துவாரபாலகர்கள் கோபமும் வீரமும் சிரிப்பும் தெரிக்க நம்மை பார்த்து கொண்டு இறைவனை தரிசித்து கொள்ளுங்கள், இவரே உங்கள் எல்லோருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய மூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் என்கின்ற அழகான கர்ப்பகிரகத்திலே சுயம்பு மூர்த்தியாக பல்வண்ணநாதர், பாலைவனநாதர், க்ஷீரவனநாதர் எனும் திருநாமத்தில் அழகுமிளிர் அருட்காட்சி தருகின்றார். அழகான மூர்த்தி தீபாராதனை செய்யும் பொழுது தீபச்சுடர் இறைவனுடைய லிங்கத் திருமேனிகளே பிரதிபிம்பமாக பாலிக்கக்கூடிய அந்த அழகான காட்சி நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது. நாம் இங்குதான் இருக்கிறோமா அல்லது கைலையிலே இருக்கிறோமா என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தி தருகிறது. அங்கிருந்து ஒரு க்ஷணகாலம் நின்று பஞ்சாட்சதத்தை கூறி மானசீகமாக நினைத்து அங்கிருந்து வெளிப்பிரகாரம் வருகிறோம். கருவறை விமானத்தை மானசீகமாக நமஸ்காரம் செய்கிறோம். கணபதியினுடைய சன்னதி நிருத்த கணபதியாக இருக்கிறார். தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதி, நெருதி பாகத்திலே விநாயக பெருமானுடைய ஒரு சன்னதி, சோமாஸ்கந்தர சன்னதி, அதை கடந்தவுடன் இருக்கக்கூடிய சிறிய சிறிய லிங்கங்கள் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது. வசிட்டர் பூஜித்த லிங்கம், ராமர் பூஜித்த லிங்கம், மலையத்வஜ பாண்டியன் பூஜித்த லிங்கம் என்ற அழகான லிங்கம், பார்த்திவன் எனும் அர்ஜுனனால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் எனும் 4 சிவலிங்கம் நமக்கு அழகு மெளிர காட்சி அளிக்கிறது. வள்ளி தேவயானையுடன் கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய சண்முகர் அழகான ஒரு தரிசனம். கடந்த உடனே மகாலட்சுமி தரிசனம், கோஷ்டத்தில் லிங்கோத்பவர் உட்பட, பிரம்மா உட்பட, துர்க்கை உட்பட தரிசனம் செய்கின்றோம். ஒரு புறத்திலே நின்று கொண்டு ஆலயம் முழுவதையும் கண்ணார கண்டு மகிழ்கிறோம். வில்வமரம் அமைந்திருக்கிறது, மானசீகமாக நமஸ்கரிக்கின்றோம். அவற்றை கடந்து அப்பிரகாரம் பூர்த்தி அடையும் தருவாயிலே சூரியன், பைரவர், காலபைரவர், நடராஜ பெருமானுடைய சன்னதி, நவகோள்கள் அழகாக 2 கரங்களுடன் அருட்காட்சி தரக்கூடிய அழகான நவகோள்கள், நவகிரகங்களை ஒரு வலம் வந்து நமஸ்கரித்து வந்த இடத்திலேயே வந்து நின்று இறைவனை நெக்குருக வணங்கி வழிபட்டுவிட்டு ஆலயத்திலே இருந்து வெளியிலே வருகிறோம். அம்பிகையினுடைய சன்னதி, அழகான அம்பிகை, வேறெங்கும் காண முடியாத ஜெகன்மாதா, பார்வதி தேவி, உமையம்பிகை, தவளவெண்ணகையால் எனும் திருநாமத்தால், தவளாம்பிகா எனும் திருநாமத்தால், அன்னபூரணி எனும் திருநாமத்தால் அழைக்கப்பெறுகின்றாள். உலகத்தில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது இந்த அன்னையை பூஜித்து நிவேதனம் செய்தால் பஞ்சம் நீங்கிவிடுமாம். உலகத்தினுடைய பஞ்சத்தை நீக்குவதற்காகவே தன் திருநாமத்தை ஏந்தி கொண்டு தன்னுடைய திருக்கரத்தில், இடது திருக்கரத்தில் ஸ்வர்ண அன்ன பாத்திரத்தை ஏந்தி 4 கரங்களிலே கிண்டி, அட்சமாலை, அபயஹஸ்தம் ஆகியவற்றுடன் அருட்காட்சி தரக்கூடிய அன்னை நினைக்கிறோம். அந்த இடத்திலே ஆலய வலம் வருகிறோம். அம்பிகையினுடைய கருவறையை வலம் வந்து நின்றவுடன் இது கல்யாண கோலத்தில் அல்லவா சிவபெருமான் நமக்கு காட்சி தருகிறான் என்கின்ற பேருணர்வு நமக்கு ஏற்படுகிறது. அழகான ஒரு ஆலயம், சற்றேனும் கும்பாபிஷேகம் நிறைவுற்று அந்த காட்சியோடு நாம் தரிசிக்கிறோம் என்கின்ற அந்த பேரின்பம் வாக்கிற்கும் சொல்லிற்கும் கடந்த அந்த நிலையிலே நின்று கொண்டு இறைவனை நெக்குருக வழிபடுகிறோம். எத்தனை திருநாமங்கள்! பிரம்மவனம், பாலைவனம், அரசவனம், புன்னாகவனம் என்ற திருநாமத்தால் அழைக்கப்பெறுகிறது. அழகான ஆலயம்,
ஆலயத்தை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய விருட்சங்கள் தேவர்களாக பாவிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காரணம், தேவர்கள் இத்திருத்தலத்திலே பிரம்மாவுடன் சேர்ந்து பூஜித்தார்கள். ஆகவே பிரம்மவனம் பிரம்மாவால் பிரதிஷ்டித்த அழகான மூர்த்தி. நாங்கள் செய்யக்கூடிய யாகமே எங்களுக்கு பலனளிக்கிறது, இறைவன் எங்களுக்கு பலனளிக்கவில்லை என்ற எண்ணத்தினாலேயே ரிஷிகள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். ஆபிசார வேள்வி நிகழ்த்தினார்கள். அவற்றிலே இருந்து ஒரு புலி ஒன்று கிளம்பி வெளிவந்தது. அந்த புலியை ஏவினார்கள். சிவபெருமானிடத்திலே சென்ற அந்த புலியாக வியாகிரமாகப்பட்டது. சிவபெருமானுடைய திருவடியை தஞ்சமடைந்தது. அந்த வியாகிரத்தை அந்த புலியை இரண்டாக கிழித்தார். தன்னுடைய உடம்பிலே கட்டி கொண்டார். அப்படி கட்டி கொண்டு காட்சி கொடுத்த அந்த இடம் சன்னதி வேறெங்கும் அல்ல, இந்த இடம். ஆகவே கருவறையிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய மூர்த்திக்கு வியாகிரபுரீஸ்வரர் என்ற திருநாமம் குறிப்பிடப்படுகின்றது. ரிஷிகள் எல்லாம் பயந்தார்கள். பிரம்மாவோடு சென்று தான் அமர்ந்து வணங்கி வழிபட்டு வினை சார்ந்து இறைவனே பலனை அளிக்கின்றான் என்பதற்காக காத்து கொண்டு இறைவனை பிரார்த்தித்தார்கள். ஆகவே பிரம்மவனம். வசிஷ்டர் இத்திருத்தலத்திலே தங்கி ராமரோடு சேர்ந்து வசிஷ்டர் ஒரு சிவபூஜையும் ராமபிரான் ஒரு சிவபூஜையும் செய்த ஒரு தலம். இராவண சம்ஹாரத்திற்கு பிற்பாடு பக்ஷிகளையெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அஸ்திரத்தினாலே ஏவும் பொழுது இலங்கையிலே இருக்கக்கூடிய பக்ஷிகள் எல்லாம் பயந்ததாம். அதற்கு ஒரு தோஷ நிவர்த்திக்காக இத்திருத்தலத்தில் ராமபிரான் வசிஷ்டரோடு சேர்ந்து அவசியமில்லாதவற்றையெல்லாம் நாம் தொந்தரவு செய்து விட்டோமோ என என்று எண்ணி இத்திருத்தலத்தில் சிவப்பிரதிஷ்டை செய்தார். ராமபிரானாலும் வசிஷ்டராலும் பிரதிஷ்டித்த சிவலிங்கம் ஆலயத்தினுடைய பிராகாரத்தில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பு. நாம் யாருக்காவது ஏதாவது நம்மை அறியாமல் செய்திருந்த தீங்குகள் எல்லாம் நீங்கிவிடும். இவற்றோடு மட்டுமல்ல, தௌமிய முனிவரனுடைய அறிவுரையின்படி அர்ஜுனன் இத்திருத்தலத்திற்கு வந்து இறைவனை பூஜித்து பல அரிய பொக்கிஷமான வரங்களை பெற்று பாதாள உலகம் சென்று உலோபி எனும் அந்த கன்னிகையை கைப்பற்றி மேலுகம் உலகம் வந்து அடைந்த புண்ணிய பூமி இதுவே. கலியுகத்திலே மலையத்துஜ பாண்டியன் அவன் ஒரு சந்தர்ப்பத்தில் நீராடி விட்டு எடும் பொழுது அந்த நீரானது அமர்ந்திருக்கக்கூடிய முனிவர் மீது பட்டதாம். அந்த முனிவர் இவனை கரடியாக போகும்படி சபித்து விட்டார். எத்தனையோ தலங்களுக்கு சென்றான், நிவர்த்தி தேடினான், கிடைக்கவில்லை. இத்திருத்தலத்திற்கு வந்து சிவப்பிரதிஷ்டை செய்தான். கரடி முகம் நீங்கப்பெற்று அனுகிரகம் கிடைத்தது. மலையத்வஜ பாண்டியனுக்கு அவனுடைய கரத்தால் வணங்கி வழிபாடு செய்யப்பட்ட சிவலிங்கம் ஒன்றும் அமைந்து அருள் பாலிக்கிறது. அலஜம் அழகாக அழகு மிளிர வர்ண சுதா கலாபங்களுடன் நமக்கு அருட்காட்சி தருகிறது. ஒருமுறை சென்று வணங்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த மனோதைரியம் ஆற்றல் சௌபாகியம் இவையெல்லாம் கூட்டி தருகிறது. அழகாக அமைந்திருக்கக்கூடிய மூர்த்தியை வியாழக்கிழமைகளை தரிசித்து நெய்தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டால் அருள் பெறலாம். சகல சௌபாகியம் தந்தருளி செய்யக்கூடிய தவளவெண்ணகையால் உடனாய பாலைவனநாத சுவாமி நம் எல்லோருக்கும் திவ்யமான அனுகிரகத்தை பரிபூரணமாக தர வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு எம்பெருமானுடைய திருவடியை நமஸ்கரிப்போம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய.